சென்னை பல்லாவரத்துல படிச்சு வளர்ந்து மாடலிங்ல தன்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் தமிழ் சினிமா, தெலுங்கு சினிமா, ஹிந்தி சினிமா அண்ட் இப்போ ஹாலிவுட் சினிமா வரைக்கும் தன்னோட ஜேர்னியை எக்ஸ்டெண்ட் பண்ணினதோட இல்லாம ஃபிலிம் கெரியரை தாண்டி தன்னோட ஃபிட்னஸ் கோல்ஸ் மூலமாகவும் பிரத்யூஷா சப்போர்ட்டுங்கிற தன்னோட ஆர்கனைசேஷன் மூலமாகவும் பல லட்சம் மக்களுக்கு இன்ஸ்பைரிங் ஐக்கானா இருந்து வர்ற நம்ம சவுத் இந்தியன் சென்சேஷன் சமந்தா அவர்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். I am saying if I was able to do it, you can. இந்தியாவில் சினிமா இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட காலகட்டத்தில் பெண்களுக்கு சினிமாக்களில் நடிக்கிற உரிமை கூட மறுக்கப்பட்டு வந்த நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இன்னைக்கு பல விமன் சென்ட்ரிக் பேஸ்டு மூவிஸ் ரிலீஸ் ஆகி விமன் ஆக்டர்ஸை மொத்த இந்தியன் சினிமா ரசிகர்களுமே கொண்டாடி வர்ற ஒரு சூழல் உருவாகியிருக்கு நண்பா. சூப்பர் ஸ்டார்டம் இருக்க ஆக்டர்ஸோட படத்திலேயே கூட விமன் ரோல்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரியான ஸ்க்ரீன் ரைட்டிங்கை இன்னைக்கு இருக்க யங் டைரக்டர்ஸ் கிட்ட பார்க்க முடியுது. என்னதான் ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் ரைட்டிங் அற்புதமாகவே இருந்தாலும் அதோட மொத்த ரிசல்ட்டும் அதை பர்ஃபார்ம் பண்ணுற ஆர்டிஸ்டோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் இருக்கும். அந்த வகையில் கரண்ட் ஜென்ரேஷன் ஆக்ட்ரஸ் லிஸ்ட்டில் தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் சினிமாவிலேயே தனக்குன்னு ஒரு நிரந்தர இடம் பிடிச்சிருக்க ஆக்ட்ரஸ் சமந்தா அவர்கள் பல அவார்ட் வின்னிங் பர்ஃபார்மன்ஸஸை இதுவரைக்கும் கொடுத்துருக்காங்க நண்பா. நம்பர் 1, 2010 சிம்பு அண்ட் த்ரிஷா நடிப்பில் டைரக்டர் கௌதம் வாசுதேவ் மேனன் டைரக்ஷனில் வெளியாகி தமிழ் சினிமாவில் ஒரு கல்ட் ஸ்டேட்டஸை அடைஞ்ச படம் தான் பின்னை தாண்டி வருவாயா. இந்த படம் சைமுல்டேனியஸாக தெலுங்கில் ஏமாய சேசாவேங்கிற பேரில் நாக சைத்தன்யா அண்ட் சமந்தா நடிப்பில் வெளியாகி அங்கேயும் பிளாக்பஸ்டர் வெற்றியை அடைஞ்சது. தமிழ் வெர்ஷனில் ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருந்த சமந்தா தெலுங்கு வெர்ஷனில் மெயின் ரோல் ஜெஸியா அறிமுகமாகி தன்னோட முதல் படத்திலேயே வேற லெவல் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க. இந்த படத்துக்காக பெஸ்ட் டெபியூ ஆக்ட்ரஸ் ஃபிலிம்ஃபேர் அவார்டும் ஆந்திரப்பிரதேஷ் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட நந்தி அவார்ட்ஸும் வாங்கியிருக்காங்க சமந்தா அவர்கள். நம்பர் 2, 2012 டைரக்டர் SS ராஜமௌலி டைரக்ஷனில் வெளியாகி இன்டர்நேஷ்னல் சக்ஸஸை அடைஞ்ச படம் தான் நானி. இந்த படத்தில் பிந்துங்கிற மைக்ரோ ஆர்டிஸ்ட் கேரக்டரில் வர சமந்தாவோட பர்ஃபார்மன்ஸ் அவங்களோட கெரியர்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் நண்பா. படம் முழுசும் சமந்தாவோட கேரக்டர் பிந்து, கிச்சா சுதீப்போட கேரக்டர் சுதீப் அண்ட் ஈயா வர்ற நானி கேரக்டர் சுற்றியே கதை நடக்கிறதுனால இந்த மொத்த படமுமே இந்த மூணு கேரக்டரோட பர்ஃபார்மன்ஸை நம்பி தான் இருந்திருக்கும். அண்ட் அதில் சமந்தா அவர்கள் பர்ஃபெக்டாக பண்ணி தன்னோட ரெண்டாவது ஃபிலிம்ஃபேர் அவார்டை இந்த படத்துக்காக வாங்கியிருந்தாங்க. நம்பர் 3, 2012 மறுபடியும் டைரக்டர் கௌதம் வாசுதேவ் மேனன் டைரக்ஷனில் ஆக்டர் ஜீவா கூட தமிழ் வெர்ஷனில் நீதானே என் பொன் வசந்தம் படத்துலையும் ஆக்டர் நானி கூட தெலுங்கு வெர்ஷனில் எட்டோ வெள்ளி போயிந்தி மனசு படத்துலையும் நடிச்சிருந்த சமந்தா தமிழ்நாடு அண்ட் ஆந்திரா ரெண்டு ஸ்டேட் அவார்ட்ஸையும் இந்த படத்தோட பர்ஃபார்மன்ஸ்க்காக வாங்கினாங்க. தமிழ் வெர்ஷன் நீதானே என் பொன் வசந்தத்துக்காக ஃபிலிம்ஃபேர் அவார்டும் வின் பண்ணி ஒரே வருஷத்தில் ரெண்டு லாங்குவேஜில் ஃபிலிம்ஃபேர் அவார்ட் வாங்கின மூணாவது நடிகைங்கிற பெருமையையும் அடைஞ்சாங்க சமந்தா. இதுக்கு முன்னாடி இந்த பெருமை முன்னாள் ஆக்ட்ரஸ் அண்ட் CM ஜெயலலிதா அவர்களையும் ஆக்ட்ரஸ் ராதிகா அவர்களுக்கு மட்டுமே கிடைச்சிருந்தது. ஆக்சுவலாக நீதானே என் பொன் வசந்தம் படம் ஹிந்தியிலையும் சமந்தா அவர்களே ஆக்டர் ஆதித்யா ராய் கூட சேர்ந்து நடித்து வெளியாக இருந்தது. ஆனால் ஒரு சில காரணங்களால் இந்த படம் வெளியாகாமே போயிடுச்சு. நம்பர் 4, 2016 தெலுங்கு சினிமாவோட ஸ்டார் டைரக்டர் த்ரிவிக்ரம் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் டைரக்ஷனில் ஆக்டர் நிதின் கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணி சமந்தா அவர்கள் நடித்த படம் தான் அ. அனசுயா ராமலிங்கம்ங்கிற கேரக்டரில் காமெடி அண்ட் எமோஷ்னல் சீன்ஸ் எல்லாத்துலேயும் வேற லெவல் பர்ஃபார்ம் பண்ணின சமந்தாவோட இந்த பர்ஃபார்மன்ஸ்க்காகவே ஒரு தனி ஃபேன் பேஸே கிரியேட் ஆச்சுன்னு சொல்லலாம். ஃபிலிம்ஃபேர் அவார்ட், IIFA உற்சவம் அவார்ட் ஃபார் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் தெலுங்கு உட்பட பல அவார்ட்ஸை இந்த படத்துக்காக வாங்கினாங்க சமந்தா. நம்பர் 5, 2021 அமேசான் பிரைம் வீடியோ நெட்ஒர்க்கோட ப்ரொடக்ஷனில் உருவான த ஃபேமிலி மேன் சீசன் 2ங்கிற ஹிந்தி வெப்சீரியஸில் நடித்த சமந்தா அவர்கள் தன்னோட பர்ஃபார்மன்ஸ்க்காக ஒரு இன்டர்நேஷ்னல் ரெகக்னேஷனை அடைஞ்சாங்கன்னு சொல்லலாம். ஒரு ஆன்டகனிஸ்டாக த ஃபேமிலி மேன் சீசன் 2ல வந்து எமோஷன் ஃபைட்னு தன்னோட பர்ஃபார்மன்ஸில் மிரட்டி விட்ட சமந்தாவுக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ்க்காக இந்தியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் மெல்போர்ன் அவார்டும் கிடைச்சது. இப்போ நாம் பார்த்த 5 படங்களை தாண்டி தெலுங்கில் வந்த மனம், அத்தாரின் டிக்கி தாரேதி, ரங்கஸ்தலம், மஜிலி போன்ற படங்களில் ஒரு எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸஸை கொடுத்து இந்த படங்களுக்காக சைமா சினிமா போன்ற அவார்ட்ஸையும் தமிழ் தெலுங்கு பைலிங்குவல் படங்களான ஓ பேபி, யூ டர்ன், மகாநட்டி போன்ற படங்களுக்காகவும் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க.
ஃபிலிம் கெரியரை தாண்டி தன்னோட சோசியல் மீடியா பேஜான இன்ஸ்டாகிராமில் கிட்டத்தட்ட 30 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்க சமந்தா அவங்களுக்கு இருக்க ஃபிட்னஸ் கோல்ஸ் மூலமாக பல லட்சம் மக்களை இன்ஸ்பயர் பண்ணி வர்றாங்க. லாஸ்ட் இயர் மயோசிட்டிஸுங்கிற இம்யூன் சிஸ்டம்மை பாதிக்கிற ஒரு ரேர் டிசீஸ்னால் அஃபெக்ட் ஆன சமந்தா அதுக்காக பல ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்த நிலைமையிலையும் தன்னோட ஃபிட்னஸை கைவிடாமல் இன்னைக்கு அந்த டிசீஸில் இருந்து மீண்டு வந்து தன்னை அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸில் ஈடுபடுத்தி வர்றாங்க. 2014 பிரத்யூஷா சப்போர்ட்டுங்கிற ஒரு ஆர்கனைசேஷனை ஆரம்பிச்சு அதன் மூலமா ஆதரவற்ற பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பல உதவிகளை செஞ்சு வர்றாங்க சமந்தா. பல உதவிகளை பிரத்யூஷா சப்போர்ட் மூலமா செஞ்சு வர்ற சமந்தா அவர்களுக்கு சோசியல் வெல்ஃபேர் கான்ட்ரிபியூஷனுக்காக கவர்மெண்டோட சாம்பியன்ஸ் ஆஃப் சேஞ்ச் தெலுங்கானா 2021 அவார்டும் கிடைச்சது. தன்னோட லைஃப்ல ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் தான் எதிர்கொள்ற அத்தனை ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் செட்பேக்ஸையும் தாண்டி தன்னோட ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிக்கேஷன் மூலமா இன்னைக்கு இந்தியா பெஸ்ட் ஆக்ட்ரஸ்ங்கிற பேரை அடைஞ்சு ஹாலிவுட் வரைக்கும் போய் சேர்ந்திருக்க சமந்தாவோட லைஃப் ஜேர்னி ஏற்கனவே சொன்ன மாதிரி பல லட்சம் பேர்த்த இன்ஸ்பயர் பண்ற ஒரு ஸ்டோரி தான் நண்பா.